மதுரை மாவட்ட AITUC உழைக்கும் மகளிர் சங்கம் சார்பாக தடை உத்தரவை திரும்பப் பெற கோரி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட AITUC உழைக்கும் மகளிர் சங்கம் சார்பாக மதுரை மாநகர் தபால் தந்தி நகர் பகுதியில் இயங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தையை தொடர்ந்து இயக்க அனுமதி வழங்க கோரி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். இந்நிகழ்வில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து AITUC நிர்வாகி அளித்த பேட்டியில் கூறுகையில், கடந்த 5 மேலாக மதுரை மாநகர் தபால் தந்தி நகர் பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 முதல் இரவு 8 வரை வாரச்சந்தை, காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை சந்தை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 29/9/2024 முதல் வாரச்சந்தை நடைபெறுவதை தடை செய்து மண்டல உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேற்படி சந்தை மட்டுமல்ல, மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இன்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சில சுயநலவாதிகள் குடியிருப்போர் சங்கம் என்ற பெயரில் தவறான பொய்யான தகவல்களை அளித்து பொதுமக்களுக்கு இடையூறு தருவதாக பொய்யான தோற்றத்தை உருவாக்கியுள்ளார்கள். எனவே மேற்படி சந்தையின் மூலம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். எனவே உதவி ஆணையர் உத்தரவை ரத்து செய்து தொடர்ந்து வாரச்சந்தை இயங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தார். ஒரு 30 லட்சம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநகரம், இந்த மாநகரத்தில பல்வேறு பிரிவுகள்ல வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, மத்திய பகுதி, தெற்கு பகுதி என்ற பகுதியின் அடிப்படையில தினந்தோறும் வாரச்சந்தை நடத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாரச்சந்தையை தடை செய்கின்ற ஒரு உத்தரவை மதுரை மாநகராட்சி ஆணையாளரின் ஒப்புதலோடு மண்டல உதவி ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை நடைபெறும். அந்த வாரச்சந்தையை தடை பண்ணுவதற்கு மதுரை மாநகராட்சிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது 2014 இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மதுரை மட்டுமல்ல இந்தியாவின் நூற்றுக்கணக்கான நகரங்களில் சாலையோர சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அந்த சட்டம் பாதுகாத்திருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு வெண்டிங் கமிட்டி என்பது கடந்த தேர்தல் நடத்தி மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்டது. அந்த வெண்டிங் கமிட்டியுடைய காலம் முடிந்தும் கூட இன்று வரை அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய தேர்தலை மாநகராட்சி நடத்தவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலை காரணம் சொல்லி நடத்தாமல் காலதாமதப்படுத்தி வருகிறது. சாலையோர வியாபாரிகள் எங்கே வியாபாரம் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எந்த நேரம் நடத்த வேண்டும், எந்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு சட்டம், சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கொரோனா காலத்தில் கூட மத்திய அரசினுடைய உதவியை மாநகராட்சி மூலம் மதுரை மாநகரத்திலே 11,000 சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மதுரை மாநகராட்சி 10,000 ரூபாய் குறுகிய கால கடன் வழங்கியிருக்கிறது, லோன் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் அடையாள அட்டை தரவில்லை. அடையாள அட்டை தர வேண்டும். மாநகராட்சி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உடனடியாக வெண்டிங் கமிட்டி தேர்தலை நடத்த வேண்டும். இது போன்ற உத்தரவுகளை தன்னிச்சையாக எதேச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக மண்டல உதவி ஆணையாளர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு செல்லாது, சட்டத்திற்கு விரோதமானது, அதை திரும்ப பெற வேண்டும். சாலையோர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாநகராட்சி பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் AITUC சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழைக்கும் மகளிர் சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி ஆணையாளரை சார்த்து இந்த மனுவை கொடுக்க இருக்கின்றோம். கண்டிப்பாக 29 ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம். ரந்தா சிங், மாவட்ட செயலாளர் AITUC.